இதே விருதுநகர் ஆச்சி சமையல். இந்த வாழைத்தண்டு எப்படி செய்யலாம், வாழைத்தண்டு சூப்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாழைத்தண்டு ஒன்று எடுத்துக்கணும், தக்காளி வந்து ரெண்டு இல்லைன்னா வந்து மூணு எடுத்துக்கலாம், வெங்காயம் ஒன்று, மிளகுத்தூள் கொஞ்சம், அப்புறம் உப்பு கொஞ்சம், அதோட அவ்வளோதான். இந்த வாழைத்தண்டை வந்து இப்படி வெட்டி வச்சாச்சு ரவுண்ட் ரவுண்டாக, அதில் வந்து நார் இருக்கிறதுலாம் நார் எடுத்துருங்க. அப்புறம் தக்காளி இதையும் வெட்டி வச்சாச்சு, வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் அதையும் வெட்டி வச்சாச்சு. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ குக்கரில் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ வந்து கடுகு போட்டாச்சு, உளுந்து பருப்பு போட்டாச்சு. இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸையும் போட்டுடலாம். கடுகு வந்து பொரிய ஆரம்பிச்சிச்சு, இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம். அது கூட சேர்ந்து தக்காளியும் போட்டுக்கலாம். இந்த இது இருக்கு அது வாழைத்தண்டு, அதையும் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் உள்ளே போட்டாச்சுங்க, காய்கறி எல்லாத்தையும். இப்போ இந்த அளவுக்கு வந்து செம்பு இருக்குது, இந்த அளவுக்கு செம்பு, இந்த அளவுக்கு வந்து நான் வந்து இது தண்ணி வந்து தண்ணி ஊற்றுறேன். இந்த அளவுக்கு நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அளவு வந்து நம்ம வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். இப்போ உப்பு வந்து தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம். நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ அளவுக்கு காரம் வந்து மிளகு தூள் வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். நான் வந்து இவ்வளோ அளவு போடுறேன் மிளகுத்தூள், உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அவ்வளோ போட்டுக்கலாம். இதோட அவ்வளோதான். இதை வந்து மூடி வச்சிடணும், குக்கரை மூடி வச்சுட்டு ஆவி வந்தோடனே ஒரு 30 நிமிஷம் வந்து சிம்மில் வச்சு எடுக்கணும். இப்போ குக்கரில் ஆவி வந்துச்சு, வெயிட் போட்டுடலாம். வந்து குறைச்சி வந்து இப்போ வந்து 30 நிமிஷம் ஆச்சு குக்கர் வந்து, இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து 30 நிமிஷம் கழிச்சாச்சு. இப்போ வந்து குக்கர்லேருந்து இந்த வெயிட் எடுத்துடலாம். இப்போ வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இப்படி இருக்கு. பெரிய வந்து கரண்டியை வச்சு இப்படி நல்லா வந்து கிண்டி கிண்டி ஓடணும். நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா இது பண்ணிவிட்டு கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த தக்காளி எல்லாம் நரைச்சி விட்டு நல்லா கிண்டிட்டு இப்போ வந்து இப்படி எடுத்து இப்படி ஊற்றுறோம். ஃபில்ட்ரு பண்ணணும். இப்போ வந்து இந்த ஃபில்ட்ரு இருக்கு, ஃபில்டரில் அப்படியே ஃபில்ட்ரு பண்ணிடலாம். இதுதான் வந்து வாழைத்தண்டு சூப்பு. இதை வந்து சூடாக சாப்பிட்டா சளி இருமல்லாம் போகும். அதுக்கப்புறம் இந்த இது கல் இருக்கிறது, இது வந்து கிட்னியில் கல் இருக்கிறதெல்லாம் போகும். இது செஞ்சு சாப்பிடுங்க, லைக்ஸ் கொடுங்க, ஷேர் கொடுங்க. இது ஆச்சி விருதுநகர் ஆச்சி சமையல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்ஸ் கொடுங்க. நன்றி.